ஹலோ டிடி ஸ்குவாடு, ஓகேங்க. நம்ம வந்து சாப்பிட்டு ரெண்டு வண்டியிலுமே வந்து ஃபியூவெல்லாம் வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு சொன்னால், விடிய விடிய வண்டி ஓட்ட போகிறோங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலுமே இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படின்றனால நம்ம கொஞ்சம் எனர்ஜியோடு இருக்கும். அதனால் விடிய விடிய வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா வடநாடு திருடுற மாதிரி இருக்கா, இன்னும் பாருங்க தென்னாடு திருடுற மாதிரி இருக்கா, நம்ம வந்து அயல்நாடு திருடுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு, ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, பாடி கீடி எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி நம்ம கிளம்பிட்டோம். இன்னைக்கு விடிய விடிய வண்டி ஓட்டுறோம், தக்கரம் தூக்கிறோம், பறக்கிறோம். ஹலோ டி ஸ்குவாட்னா, உங்கள் டி டிராவலர். இன்னையோட நம்ம லடாக் ரைடு ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டு நாளில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவங்கி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் வருவாங்க. ஆல்ரெடி இந்த ஊருக்குலாம் வந்து நம்ம கான்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த ஊரோட டோல்கேட்லாம் நம்ம இருக்கிறோம். நேற்று நைட்டு என்ன பிளான் அப்படின்னா, வந்து விடிய விடிய தூங்காமல் வண்டி ஓட்டுறதுங்க பிளானு. ஒரு அஞ்சு மணி வரையும் ஓட்டணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் வந்து நம்ம ஈரோட்டில்தான் வந்திருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, வந்து நம்ம இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மும்பை ரீச் ஆகிற தான் நம்மளோட பிளானு. ரீச் ஆக முடியுமா என்னன்னு தெரில. நான் ஸ்டாப்பாகவும் ஓட்ட முடியாது, இருந்தாலும் சீக்கிரமாக ஓட்டணும். என்னால் சீக்கிரமாக ஓட்ட போகிறேன் தெரிலங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம வந்து நைட்டு 5 மணிக்கு வந்து எங்கே தூங்கணும் அப்படின்னா, நீங்கள் மட்டும் ரூம்லாம் போட்டு நினச்சிடாதீங்க. பாருங்க, இந்த வெட்ட வெளியில் நம்மக்கிட்ட இருந்த டென்ட்டில் டென்ட்டை போட்டு நம்ம தலையை வந்து போரை வச்சுருந்தோம். அந்த போரையை தூக்கி புறா அப்படின்னு இழுத்து போட்டு நாங்கள் ஆள் மூணு பேரும் தூங்கிட்டோம். தூங்கி அந்த வேலைங்க வந்து வண்டிக்கு தான் விட்டுருந்தோம். வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தால் அண்ணன் எழுப்பி விட்டார். அண்ணன் எழுப்பி இல்லை அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டே வந்துருப்போம். நம்ம அந்தளவுக்கு செம்ம டயர்டு வேறு, நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டே வந்தோம்ல. சரி ஓகேங்க, நம்ம கட்டாக உக்கவே இல்லை. நம்ம மாப்பிள்ள தான் வந்து லக்கேஜை கட்டுறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிட்டான். இதுதான் 1 மணி நேரம் 10 நிமிஷம் கொடுக்கலாம். 1 மணி நேரம் 10 நிமிஷம் நம்ம தமிழ்மண்ண சொல்வார்ல, 84 மணி நேரம் 27 நிமிஷம். அது மாதிரி 1 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த லக்கேஜை கட்டமுட்டா இருக்குது. என்ன கட்டியிருக்கேன்னு தெரியல, நான் தான் கட்டினேன். நம்ம கிட்ட எப்பயுமே வந்து கோணல் கட்டாக தான் இருக்கும், கோணல் கட்டாக தான் இருக்கும். பாதையில் இறங்கும், கட்டிட்டு தான் வருவோம். சரி ஓகேங்க, நம்ம வந்து இந்த தேவங்கிரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பிம்பு ரீச் ஆகிறோம், பார்ப்போம் ரீச் ஆக முடியுமான்ட்டு. ஐயோ, ஆக்டோட ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஹே, பின்னாடி போகிறோம். கேவையா டயர் பிளாஸ்டா? இஸ்டா கார்க்க டயர் பிளாஸ்டுவா? ஸ்கூட்டி கேமரா அட்டாக் கார்க்க அடி மாட்டற நைமல பீப்பிள்ஸ் அடிக்குறா பீப்பிள் இன்னும் இன்ஜூரி இன்னும் ஹாஸ்பிட்டல் கே ஓச்சோரா சுஸ்கா மார்படேன ஸ்குவாட் ஆக்சிடென்ட் இருக்குங்க. ச்சே, இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு ஒரு மாதிரி ஆகும். யாருக்கு எதில் இல்லை நேசு, இல்லை வேறு ஆளுக்கு எது யாருக்கு எதுவும் ஆகலையாம். இந்த காரோட டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சாங்க, வெடிச்சிருச்சாங்க காரோட டயரு. காரோட டயர் வெடித்த மாதிரியே தெரிலையங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, முன்னாடி போய் குதிச்சிருக்காரு நினைக்கிறேன். தமிழ்நாடு மணாலி, காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், லடாக். தேங்க்யூ சோ மச். டி டிராவலர் ப்ரோ, டி டிராவலர் டு கனேம். தேங்க்ஸ் ப்ரோ, சப்போர்ட் கரோ. ஓகே, சப்போர்ட் கரோ. ஓகே பே, தேங்க்யூ. ஆ ஓகே, நல்லா வேலைங்க. பெருசாக யார் கடையில் ரெண்டு பேருக்கு மட்டும் அடிபட்டுருக்கான், ஹாஸ்பிட்டல் கூட்டு. ஓ, இங்கே பாருங்க டயர் வெடிச்சிருச்சு. நானும் நம்ம காரை வந்து ரொம்ப நாளாகவே வந்து டயர் மாற்றாமல் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. நம்மளுக்கு வந்தது அப்படி, நல்ல வேலை. பெருசாக யாருக்கு எதுவும் ஆவலையாட்டிருக்கு.
வேற ரெண்டு பேருக்கு மட்டும் அடிபட்டு இருக்கான், அவங்க ஹாஸ்பிடல்ல கூட்டி போயிருக்காங்களாம். இந்த கார்ல வந்தவங்க அங்க உட்காந்துருக்காங்க நினைக்கிறேன். ஆட்டோக்கு ஆட்டோ பாருங்க, ஆட்டோ தான் கவர்ந்துருக்கு. த்ரீ வீலர் வேலையா, சும்மாவே வந்து அப்செட் ஆகும். இப்போதான் நடந்திருக்க மாட்டிருக்குங்க, கொஞ்சம் நம்ம அங்கே சாப்பிட்டுக்கிட்டு வந்தனால வந்து லேட்டாக தான் பார்த்துருக்கோம். மாப்பிள்ள ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கான், வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தாங்க வரணும். நம்ம எதில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, பைக்கு ஆட்டோ இல்லை லாரி எதில் வந்தாலும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கா. டயரு மெயினாக வந்து டயர் தான், ஒன்று வெட்டிச்சதுன்னா கூட வந்து நம்மக்கிட்ட நம்ம கண்ட்ரோலே இருக்காது, எதில் போய் அடிக்கணும்னு தெரியாது. அதனால் அந்த டயர்லாம் வந்து மெயினான விஷயம். அதனால் நம்ம எப்போ வந்தாலுமே எப்போ ட்ராவல் பண்ணாலுமே அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம ட்ராவலே பண்ணணும். லாங் ட்ராவல்லாம் பாவங்க, சே டெல்லி வண்டி வர, டெல்லி போக வேண்டியவங்க பாவம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி போவாங்கன்றதே தெரில. சரி ஓகே ஸ்குவாட், நீங்களும் வந்து ட்ராவலில் இது மாதிரி ரைடெலாம் பண்ணீங்க அப்படின்னா பார்த்து ரொம்ப ரொம்ப சேஃபாகவே பண்ணுங்கள். ஏன்னா வந்து ட்ராவல் விட ரைடை விட நம்மளுக்கு வந்து சேஃப்டியை நம்ம வந்து நம்மளுடைய உயிரும் தான் முக்கியம். அது இருந்தால் தான் வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். அதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா, டயரு டயரில் மெயினாக ஏரு, அதனால் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்கள் கைஸ். ஏன் நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்காங்க, நம்மளை நம்பி எத்தனையோ பேர் நம்மளை நம்பியிருக்காங்க. திடீர்னு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு நம்மளுக்கு எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய பேர் இழப்பு. அதை வந்து அந்த இழப்பை வந்து எதனாலையுமே ஈடுகட்டவே முடியாதுங்க. அதனால் வந்து ஸோ டிடி ஸ்குவாட் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே எல்லாத்தையுமே செக் பண்ணி கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ட்ராவலில் ஒரு நாள் நாள் தள்ளி போட்டு அதை சரி பண்ணிட்டு கூட போங்க. சோகே ஸ்கார் நம்ம கிளம்புவோம் அப்படியே. ஓகே ஸ்கார், இப்போ வந்து நம்ம ஹவேரி வந்துருக்கோங்க. ஹவேரிக்கு ரெண்டாவது டைம் வரும். ஆல்ரெடி நம்ம கர்நாடகா ஸ்டேட் ரைட் பண்ணும்போது வந்து ஹவேரி வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹவேரியில் வந்து நம்ம கான்செப்டை முடிச்சுட்டு போனோம். இப்போ திரும்ப ஹவேரி வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க, ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நமாஸ் இருக்குது, தொழுகணும். அதனால் வந்து சரி தொழுதுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவேரிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து பள்ளிவாசல்லேருந்து எங்கே இருக்குதுன்னு தெரில, தேடி கண்டுபிடிப்போம். மெயினில் தான் இருக்கும், ஏன்னா ஹவேரியில் வந்து ஹவேரிங்கிறது கொஞ்சம் பெரிய ஊர் தான். அதனால் வந்து மெயினில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம பள்ளிவாசல் பார்த்துட்டு தொழுதுட்டு நம்ம அப்படியே ஹவேரிலேருந்து கிளம்புவோம். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். ஹவேரி உள்ள நல்ல வேலைங்க, உள்ளே நுழைஞ்சோன்னே ரெஃப்ல இருந்துச்சு, தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. பள்ளிவாசலில் வந்துட்டு அப்படியே தொழுகை என்னை போட்டு, ஏன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை, மற்ற நாள்னா கூட ஓகே அப்படின்லாம். வெள்ளிக்கிழமை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம், இப்படியே முடிஞ்சளவு நம்ம தொழுதுருவோம். முடிஞ்சளவு இல்லை, வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணதே கிடையாது. அதனால் வந்து நீ தொழுகையை போட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். தொழுகை போகும்போது நம்ம வந்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு ரைடு இந்த கேமரா ஹெல்மெட்லாம் பார்த்துட்டு பசங்களாம் அப்படி பண்ணுவோம். நம்ம தம்பிங்க அப்படியே வேண்டியா வந்துட்டாங்க, எங்கே போனாலும் கூட்டம் போட்டு. சரி ஹாய் போலோ, ஹாய் போலோ, ஹாய் போலோ, ஹாய் போலோ. ஓகே பஸ் பாய் 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 பாய். எங்கே போனாலுமே நம்ம ஒரு கூட்டம் கூடி இருக்கு, அதே நமக்கு பயமாக இருக்கு. சரி ஓகே, நம்ம அப்படியே ரெடி ஆகும். வந்து ரைடிங் கேஸ்லாம் மாட்டியாச்சு, ஃபஸ்ட் நீங்கள் வந்து கிளம்புவோம். நம்ம குட்டிஸ்லாம் பாருங்களேன், பயங்கர வைப் ஆகிட்டாங்க. கேமரா எல்லாம் பார்த்துட்டு டி ட்ராவலர் சேனல் நேம் சப்ஸ்கிரைப் கரோ. ஓகே சே கே சேனல் நேம் சேனல் நேம் கியா டி ட்ராவலர் எதிரமே டி ட்ராவலர். ஓகே பூரா சப்ஸ்கிரைப் கரோ. ஓகே ஓகே பாய் 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 பாய். ஓகே என்னங்க போக முடியாதுருக்கு, வழியை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். தமிழ்நாடு காஷ்மீர் செலகா. ஓகே பாய்
போச்சுரா. நான் கொஞ்சம் வருங்களேன், கொஞ்சம் லைட்டாக வருமா. ஓகே பா, பாய் பாய். ஓகே பாய். ஓகே பாய். நேம் கே? சங்கோஸ். ஓகே கணா கே, கணா ஆ மதரசா கிதர? ஓ மதரசா ஸ்டூடெண்ட். துமாரா மதரசா ஸ்டூடெண்ட் தும் பூரா நை. ஓகே 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 பாய் 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 பாய். இந்த சின்ன பசங்களாம் நம்ம எங்கே போனாலுமே இந்த பைக்கு கேமரா ஹெல்மெட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கூட்டத்தை நம்ம கூட்டிடுறாங்க. அதே நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இங்கே தானே சாப்பிட்டேன். ஆமாங்க, போன டைம் வந்துட்டு இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வீடியோஸாக எடுத்தேன். இப்போ வந்து நம்ம வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணோம். ஏ இவட மெக்கானிக் ஷாப் கிட்ட தர? மெக்கானிக் ஷாப் பைக் மெக்கானிக் ஓகே ஓகே காவேரி லாஸ்ட் ராஜேஷ். ஆ சரி ஓகே ஓகே ஸ்கா. இப்போ வந்து நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹவேரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம். நமாஸுக்கு வந்தோங்க, நம்ம தொழுவு வந்தோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சரி அப்படியே கையோட ஆயில் மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டே வந்துட்டோம். கையோட ஆயில் மாற்றிட்டு போயிடலாம், சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெக்கானிக் ஷாப் வந்திருக்கோம். ஆயில் நம்மக்கிட்டே இருக்குது. ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு ஆ இதெல்லாம் அவுக்கணுமே. லடாக் தான் தேவையா? லடாக் லடாக் ஆ யூடியூபர். எப்படி கந்தரகோணம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். லடாக் போகிற மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். ஐயோ பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு ஆ லடாக் போகிறோம். எப்படி எப்படிலாம் போகிறோம். ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல்ல ஓகே ஏ ஓ 1.5 ml கம் கார் ஓகே ஓ 1.25 ml ஓ 1.5 ml ஓகே ஆ ஏர் ஃபில்டர் இல்லை ஆயில் ஃபில்டர் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஐயா. நேம் பையா? நேம் ஸ்வால். ஓகே நம்ம தமிழ்நாடு காஷ்மீர் ஜில்லா காஷ்மீர் காஷ்மீர் லடாக் ஹலோ நான் மாப்பிள அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் வரோம் மாப்பிள வாங்கிடுற வாங்கிடுறேன் மாப்பிள ஓகே ஓகே டீ ட்ராவலர் பையா ஓகே இன்ஸ்டா நெய் செலக்ட் ஜஸ்டி
ஹவேரி எங்க செகண்ட் டைம் ஹவேரி செகண்ட் டைம் ஓகே சார் நம்ம வந்து ஆயில் அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயில் ஃபில்டர்லாம் மாற்ற சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்படியே மாற்றிட்டு இருக்காங்க மாற்றிட்டு ஆற்றிக்கிட்டு நிற்கிறாங்களாம் குளிச்சுட்ருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சோப்பு கீப்பு வாங்கி கேட்டு வாங்கி கேட்டுருக்காங்க சரி அப்படியே எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஓகே சார் நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு இது கொஞ்சம் யூஸாக இருந்துச்சு இங்கேயும் கொஞ்சம் டைட் வச்சிட்டோம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மூணு பேர் சேர்ந்து ஈஸியாக கட்டிட்டோம் ஓகே பையா தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் பையா சுக்ரியா ஓகேங்க அப்படியே பசங்க இதாக என்ன சொன்னாங்க அப்படியே வாங்கிட்டு கிளம்புறாங்க என்னடா இவன் ரோட்டில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்குறீங்க ரோட்டில் உட்காந்துருக்க மாதிரிலாம் இல்லைங்க ரோட்டில் தான் உட்காந்துருக்கேன் நம்ம மாப்பிள்ளை ஜெயினும் நியாஸ் என்ன பண்ணிட்டானுங்க நம்மளுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தானுங்க திடீர்னு ஒரு ஆறை பார்த்தானுங்களா அதில் வண்டி உள்ளே விட்டானுங்களாம் நான் அது தெரியாமல் நான் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தேன் திடீர்னு எங்களா ரொம்ப நாள் ஆலை கண்ணமேன்ட்டு கால் பண்ணி கேட்குறேன் மாப்பிள்ளை நான் ஆற்றுல குளிச்சு விட்ருக்கோம் ஸ்லைஸும் வாட்டர் பாட்டிலும் இதெல்லாம் வாங்கிட்டு நீ நேராக ஆற்றுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புறானுங்களா சரி லொக்கேஷன் அனுப்பி பார்த்தா அவனுங்களுக்கு 35 கிலோமீட்டருக்கு நான் முன்னாடி இருக்கேன் அவனுங்க எனக்கு 35 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கானுங்க மாப்பிள்ள நான் 35 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டேன் நீ கிளம்பி வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அது வரைக்கும் நம்ம சரி இந்த ரோட்டில் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு இந்த பிளேஸ் ஒரு நிழலாக பின்னாடி ஆறு ஒன்று இருக்குது இந்த ஆறு நல்லா இல்லைங்க சரி அதனால் வந்து நிழலில் உட்காந்துருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிழலில் உட்காந்துருக்கோம் மெயின் ஹைவேங்க ஹுப்ளி ஹைவே இன்னும் ஒரு 70 கிலோமீட்டரில் வந்து ஹுப்ளி இருக்குது ஏகப்பட்ட ரைடர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க சல்லு 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 சல்லுன்னு கார்லாம் போயிட்டு இருக்கு